ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். நேற்று ஆடி பெருக்கு எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் நல்லா செலிப்ரேட் பண்ணேன். அதான் நேற்று எந்த வித அப்டேட்ஸும் நம்ம சேனல்லேருந்து வரல. இன்றைக்கி நாம் எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோனா என்னென்னா, ஆண்களுடைய ஸ்பெர்ம் கவுண்டிங் வித்தின் 48 டேஸில் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியாக இருந்தால் அது ப்ரெக்னென்சியை அஃபெக்ட் பண்ணும், அஃபெக்ட் பண்ணாது, அதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம த்ரோட் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் புரிய வரும். அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க நியர்பை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்தடையும். பொதுவாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இரு பாலருக்குமே வந்து நம்ம டெஸ்ட்டு பரிசோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இருவரில் எவரேனும் ஒருவருக்கு பிரச்சனை இருந்தால் கூட டெஃபினட்டாக ப்ரெக்னென்சி டிலே ஆகும். அந்த வகையில் ஆண்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளமாகவே இதை ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜ் 30 இருந்தாலும் சரி, இல்லை 25, 40 இந்த மாதிரி ஏஜ், இந்த ஏஜுக்கு தான் இந்த ப்ராப்ளம் அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப கம்மியான ஏஜாக இருந்தாலும் அதிகமான ஏஜாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் காமனாக வருது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள், அதோடு மட்டும் இல்லாமல் நாம் பின்பற்றுகின்ற சில ஒரு பழக்க வழக்கங்களால் மட்டுமே தான் உங்களுடைய ஸ்பெர்ம் குவாலிட்டி லெவல், மோட்டைல் லெவல் எல்லாமே பாதிக்கப்படுது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஸ்பெர்ம் குவாலிட்டியெல்லாம் இருக்குது, பட் அதோடய மோட்டைல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. மோட்டைல், நான் மோட்டைல் அப்படிம்பாங்க. என்னென்னா மோட்டைல்ங்கிறது உங்களோட உருவ அமைப்பு இருக்கும், தலை, கழுத்து, வால் பகுதின்னு இருக்கும் அதுக்கு. இதுதான் அந்த ஸ்பெர்முடைய சரியான உருவ அமைப்பு, இதை மோட்டைல் அப்படிம்பாங்க. இந்த மோட்டைல் என்ன பண்ணும்னா அந்த தலைப்பகுதி கருமுட்டையை வந்து ஓட்டை விடும். ஸோ அந்த பெனிட்ரேட் பண்ணி அதை ஓட்டை இட்டால் மட்டுமே தான் அது கருவாக மாறும். ஸோ அந்த தலைப்பகுதி கருமுட்டையை சட்டென்று துளைக்க வேண்டும். ஸோ அந்த மொட்டையில் வேகமாக இருந்தால் மட்டும்தான் வருகின்ற அந்த ஸ்பீடுக்கு கருமுட்டை துளைக்க முடியும். ஸோ ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சுன்னா அது கருமுட்டையை துளைக்க முடியாது. என்ன ஆகும்னா அது அப்படியே ரிட்டன் ஆகிடும். அதனால தான் வந்து பெண்கள் சொல்வாங்க, நான் 1 ஹவர் வரைக்கும் இருந்து எந்திரிச்சு போய் வாஷ் பண்ணேன், ஆனாலும் எனக்கு ஸ்பெர்ம் லீக்கேஜ் ஆகுது. அதற்கு காரணம் வந்து ஹஸ்பண்டுடைய ஸ்பெர்ம் மொட்டைல் வந்து குறைவாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து ஏற்படலாம். சரி, எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஸ்பெர்ம் குவாலிட்டி புவராக இருக்குது, இல்லை கொஞ்சம் குவாலிட்டி லெவல் கம்மியாக இருக்குது, நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 48 நாட்கள் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்ட்டுன்னு. 48 நாட்கள் கம்பல்சரியாக தொடர்ச்சியாக வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். அப்படி வந்தீங்கன்னா டெஃபினைட்டாக உங்களுடைய ஸ்பெர்ம் குவாலிட்டி லெவல் அதிகப்படும். 48 நாட்கள் ஃபாலோ பண்ணுவதற்கு பிஃபோராக நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். அதற்கான ஆன்சரை இப்போ நம்ம பார்க்கலாம். என்னென்னா, இந்த 48 நாட்கள் நாங்கள் உடலுறவு வைத்துக்கொள்ளலாமா? தாராளமாக வைத்துக்கொள்ளலாம், ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு லிக்வர் அண்ட் ஸ்மோக்கிங், எனக்கு மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 48 நாட்கள் தொடவே கூடாது. இது எந்த ஒரு இது ஒரு பத்திய முறையாக வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அது கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. நீங்கள் 48 நாட்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நான் 1 நாள் தான் ஸ்மோக் பண்ணேன், இல்லை 1 நாள் தான் நான் ட்ரிங்க் பண்ணேன் அப்படின்னாலும் இதனுடைய யூசேஜ் வந்து டோட்டலி வந்து அழிந்துவிடும். ஸோ அது யூஸே இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல. ஸோ கண்டிப்பாக 48 நாட்கள் நீங்கள் டோட்டலி வந்து கட் பண்ணணும். அதே நேரத்தில் என்ன மாதிரியான உணவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆண்களை பொறுத்தவரையில் அயன் ரிச் ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இரும்புச்சத்து அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு மண்டலம் பலப்படும். முக்கியமாக ஆண் உறுப்பு பலப்படுவதற்கு அயன் ரிச் ஃபுட்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் கருப்பு எள்ளு, எள்ளு மிட்டாய் வந்து ஆண்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலும் முக்கியமாக கருப்பு எள்ளை வந்து நல்லா எம்டி பேனில் ஃப்ரை பண்ணி வச்சிங்கன்னா டெய்லியும் நீங்கள் ஸ்நாக் டைமிங்கில் 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளை வந்து வாயில் போட்டு கடித்து மெல்லலாம். அது லைட்டாக கசக்கும் தன்மை தான் இருக்கும், மற்றபடி வேறு எந்த ஒரு டேஸ்ட்லேயுமே வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது கருப்பு எள்ளை ஆண்களை பொறுத்தவரையில். சரி, என்ன டிப்ஸு அதை நம்ம இப்போ பார்க்கலாம். என்னென்னா நான் சொல்கிற ஐட்டம்ஸ்லாம் ஒரு பவுடர் போன்று நாம் ஃபார்ம் பண்ண வேண்டும். என்னென்ன ஐட்டம்லாம் சேர்த்து நம்ம பவுடர் ஆக்கணும் அப்படின்னா ஆல்மண்டு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சாஃப்ரான்,
குங்குமப்பூ கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது பேரிச்சம்பழம். என்னென்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதை ரெண்டுத்தையுமே எம்டி பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி பவுடராக்கி வைத்து விடுங்கள். அடுத்தது சாஃப்ரான் அண்ட் பேரிச்சம்பழம், இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக. பேரிச்சம்பழம் எப்பயுமே ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து 1 hour வரைக்கும் தண்ணீரில் வந்து ஊற வச்சுருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பசும் பால் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். பசும் பால் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும். பேக்கெட் பால் அவாய்ட் பண்ணிடுங்க. வேறு வழி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பசும் பால் மட்டும்தான் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பசும் பாலில் இப்போ நாம் வச்சுருக்கிற இந்த ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அளவு எவ்வளவு எடுத்துக்கொள்ளணும், தாராளமாக 100 ml பால் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். நம்ம ட்ரிங்க் பண்ணுறதுக்கு அதற்கு நம்ம 200 ml பால் வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். சுண்ட சுண்ட காய்ச்சணும் இந்த பாலை. முதல்ல எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத பார்த்துக்கலாம். என்னென்னா, நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி 200 ml பாலை ஊற்றிடுங்க. 1 teaspoon பாதாம் அண்ட் பிஸ்தா இது ரெண்டுத்தையுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துட்டு அது 1 teaspoon பவுடர் நல்லா தலை தட்டாமல் நல்லா அதை கொஞ்சம் மேலே வரைக்கும் எடுத்து போட்டுறணும். அடுத்தது சாஃப்ரான், குங்குமப்பூ பார்த்திங்கன்னா 7 பூ வந்து சேர்க்கணும். 7 இதழ்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 பேரிச்சம்பழம் தண்ணீரில் ஊற வச்சது. அதை என்ன பண்ணணும்னா, நல்லா கைகளால் மசிச்சு விட்டுருங்க. குழந்தைகளுக்கு எப்படி நம்ம மசிப்போம் கைகளால் வாயில் ஊட்டணும்னா, அதே மாதிரி நல்லா மசித்து பாலில் வந்து போகணும். அதை பாலில் போட்டுட்டு நல்லா அது சுண்ட சுண்ட காய்ச்ச வேண்டும். நல்லா ஆடையோட அதோட கலரே வந்து டோட்டலி வந்து சேஞ்ச் ஆகிடும். நல்லா சுண்ட சுண்ட அது 100 ml வர வரைக்கும் வந்து ஒரு 5 to 10 minutes வரைக்கும் அடுப்புலேயே விட்டுருங்க. அந்த பால் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி அந்த தண்ணியாக இருக்கிற தன்மை போட்டு நல்லா கெட்டித்தன்மையாக மாறும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சுவைக்காக ஒயிட் சுகர் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்களை பொறுத்தவரையில் கருப்பட்டி பாகு மட்டுமே தான் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அயன் சத்து இருக்கிற உணவுகளை தான் ஆண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் கருப்பட்டி பாகு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ நீங்கள் ஸ்வீட்டுக்கு கருப்பட்டி பாகை நன்றாக வந்து கலக்கலாம். இது 1 or 2 teaspoon நீங்கள் போட்டுக்கொண்டால் போதுமானது கருப்பட்டி பாகு. இது எந்த வேலைகளில் அடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்னா இரவு வேளைகளில் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நைட்டு நீங்கள் சாப்பிடுவதற்கு பின்பு 1 tumbler இந்த 100 ml மில்க்கை வந்து நீங்கள் குடிச்சிட்டு படுங்க. ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். அதே நேரத்தில் 48 days கழித்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது டெஃபினேட்டாக உங்கள் மோட்டிலிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை டெஃபினெட்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 48 days உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரியே நான் சொன்ன அந்த முன்னாடி சொன்ன டிப்ஸே வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.